Hi friends, welcome to Teachers IAS Academy. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூம் உயிரியல் தாவரவியல். புக் பேக் கொஷினில் இருக்கிற 1 மார்க் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பாட்னி செகண்ட் வால்யூமில் இருக்கிற 11வது லெசனுடைய 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். தாவரங்களில் கடத்து முறைகள் பேஜ் நம்பர் 61. தாவரங்களில் கடத்து முறைகள் பேஜ் நம்பர் 93 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், விரைப்பழுத்தம் உடைய செல்லில் ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஆ, டிபிடி ஈக்குவல் டு 0 வழி, ஓபி ஈக்குவல் டு 10 வழி, ஈஸ்ட் டிபி ஈக்குவல் டு 10 வழி. இது ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை கண்டறிக. ஃபஸ்ட்டு கூற்று என்னன்னு பார்ப்போம். அப்போப்ளாஸ்டிக் என்பது வேகமானது உரையற்ற உயிரியற்ற பகுதிகளில் நடைபெறுவது. செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், சவ்விடை வழிபாதை வாக்குவோலை உள்ளடக்கியது. தேர்ட் ஒன் பாருங்கள், சிம்பிளஸ்ட் அருகமைந்த செல்களில் பிளாஸ்மா டெஸ்மெட்டாக்களை இணைக்கிறது. பிளாஸ்மா டெஸ்மெட்டாக்களை இணைக்கிறது. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், சிம்லிலாஸ்ட் மற்றும் சவ்விடை வழி ஆகியவை செல்லில் உயிருள்ள பகுதிகளில் நடைபெறுபவை. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் இ, 1, 2, 3, 4. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள், வறண்ட நில தாவரமான ஓபன்ஷியாவில் எவ்வகை நீராவி போக்கு சாத்தியம். ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, இலைத்துளை நீராவி போக்கு. அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், இலைத்துளை திறப்பு என்பதை எதை சார்ந்தது? ஆன்சர் பாருங்கள், பொட்டாசியம் அயனியின் உள்நுழைவு. அடுத்தது ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள், முன்சிஷின் கருத்தாக்கம் எதை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் பாருங்கள், உள்ளீர்த்தல் விசை காரணமாக உணவு இடம்பெயர்தல். உள்ளீர்த்தல் விசை காரணமாக உணவு இடம்பெயர்தல். இதோட இந்த லெசனுடைய 1 மார்க் முடிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.